வணக்கம். நான் டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம நாட்பட்ட விக்கல் இருக்குது அப்படின்னாவே அதற்கு என்ன எளிதான ஒரு தீர்வு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக விக்கல் அப்படிங்கிறது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலா செத்து பருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு பருப்பம் இருக்கும். அந்த பருப்பம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்து இளநீரில் ஒரு 3 நாள் குடித்தாங்க அப்படின்னாவே அந்த விக்கல் வந்து தொடர்ந்து வராமல் 3 நாள்லேயே வந்து கண்ட்ரோல் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். மேலும் வந்து இன்னொரு ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணலாம். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 2 பிஞ்ச் எடுத்துகிட்டு, இப்போ குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 2 சிட்டிக அளவுக்கு, பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 4 சிட்டிக, இப்போ உப்பு இப்படி எடுக்கிறோம் இல்லையா அந்தளவுக்கு எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா விக்கல் வந்து கண்ட்ரோல் ஆகும். குழந்தைங்களாக இருந்தால் 2 பிஞ்ச் அளவுக்கு தேனில் கலந்து ஒரு வேளை கொடுத்தா போதும். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 3-4 பிஞ்ச் அளவுக்கு 3-4 முறை வந்து டெய்லியும் அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்க ஒரு 7 டேஸ் அப்படின்னாவே இந்த விக்கல் ப்ராப்ளம் வந்து முற்றிலும் வந்து அவங்களுக்கு வந்து குணமாகறது பார்க்க முடியும். அதே போல் பிறந்த குழந்தைகள் வந்து பால் குடிக்கும்போது விக்கல் வந்துகிட்டே இருக்குது, அது வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னா பிறந்த குழந்தைகள்லேருந்தே மயிலிறகாதி சூர்ணம் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து தேனில் கலந்து கொடுத்தாங்க அப்படின்னாலும் உடனேவே வந்து விக்கல் நிற்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மயிலிறகாதி சூர்ணத்தில் சேர வேண்டிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா திப்பிலி, ஜீரகம், அதுக்கப்புறம் மயிலிறகு சுட்ட சாம்பல், இதெல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி தேனில் குழச்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இது சித்த மருந்து கடைகளில் அல்லது ஒரு சித்த மருத்துவர் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னாலும் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து எளிதாக ரெடிமேடாகவும் கிடைக்கும். இதை வாங்கிட்டு ஜஸ்ட்டு தேனில் குழச்சி குழந்தைங்களோட நாக்கில் தடவி விட்டீங்க அப்படின்னாவே பிறந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய விக்கல் வந்து எளிதாகவே தீர்றது நம்மளால் பார்க்க முடியும். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த